ஹலோ காய்ஸ், இந்த வேலை அதை பத்தி பார்க்க போறோம்னா, டாடா பஞ்சோட இந்த ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல் அண்ட் இந்த இன்ஃபோடைமெண்ட் ரெண்டு பத்தி அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி வீடியோஸ் போட்டுட்டோம். ஸோ என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதுலயுமே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், நமக்கு அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் என்னென்ன வருது, பிளஸ் இந்த இன்ஃபோடைமெண்ட்ல என்ன வருது, இது மூணுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ண முடியும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட இன்ஃபோடைமெண்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு வால்பேப்பர் லோகோ மாதிரி இருக்குல்ல, இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் கனெக்ட்னஸ்னு டாட்டோட ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே இருக்க இன்ஃபோடைமெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக, சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் கனெக்ட்னஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எடுத்துக்குமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆயிரும். மேலே வந்து மீடியா இன்ஃபோ போயிட்டு இருக்கு, எஃப்எம்ஐஎம் அப்படிங்கிறது. கிளைமேட் வந்து ஆஃப்ல இருக்கு, விச் மீன் நம்ம வந்து ஏசி ஆட்டோவையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், ஏசி ஆன் பண்ணுறோம். இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஃபேன் ஸ்பீட் என்ன, ஏசி எங்கே த்ரோ ஆகிட்டு இருக்கு, என்ன டெம்பரேச்சரில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ கிளைமேட் ஆஃப் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு விஷயமா வரலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அர்ஜென்ட்டாக வந்து பட்டன் மியூட் பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், மியூட் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம். பட் என்ன தான் வந்து டச் கண்ட்ரோல் வந்தாலும் உங்களுக்கு பட்டன்ஸ் இருந்தால் தான் சேஃப். சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டன்ஸ் இருந்தால் தான் ஆக்சிடெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டச் வந்தப்புறம் ஆக்சிடெண்ட் அதிகமாகுது. நிறைய பேர் இங்கே வந்து இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கதால ஆப்போசிட்டில் வந்து பார்க்காம எங்கே போய் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சர்வேல வந்தது. அண்ட் ஓகேவா, இதில் வரலாம். ஸோ இதில் போகலாம். இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளி வந்து எது எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மொபைலில் வந்து ப்ரொஃபைல் செட் பண்ணுற மாதிரி இங்கே ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். மியூட்டு செட்டிங்ஸுக்கு உள்ள போய்க்கலாம். டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ டிஸ்பிளே வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நைட்டில் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். அகெயின் உங்களோட ப்ரைட்னஸ் நீங்கள் ஈஸியாக இங்கேயே கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேக்கு மட்டும் தான், இன்ஃபோடைமெண்ட் மட்டும்தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டுக்கு நீங்கள் தனியாக தான் போய் பண்ணணும். ப்ளஸ் எஃப்எம்ஐஎம்ஆ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, அதை அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் போகிறது காஸ்டிங் மீடியா இன்ஃபோ. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மீடியா இன்ஃபோ உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஆகும். ஓகேவா, இது வந்து மொபைல் ஏதாவது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் டு கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் இது வரைக்கும் கனெக்ட் பண்ண எல்லா மொபைல் லிஸ்ட்டும் காட்டும், பேர் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து ஹோம் பேஜ் தான் வரும். ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் மாதிரி வந்து, திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே போகும். ஸோ இப்போ சிம்பிளாக அங்கே டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு. இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஐஃபோன்ஸ் எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன், ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்பிள் கார்ப்ளே எனேபிள் ஆயிரும். ஆப்பிள் கார்ப்ளே எனேபிள் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் உள்ள என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். வாட் த்ரீ வேர்ட்ஸ் வந்து இது அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மேப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இடத்துக்கு எக்ஸாக்டாக போனால் வாட் த்ரீ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் அந்த வாட் த்ரீ வேர்ட்ஸ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு இந்த வேர்ல்டில் இருக்க ஒரு ஒரு இடமும் வந்து மூணு வார்த்தையாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் அது. ஸோ அந்த மூணு லெட்டர் வந்து ஒரே இடத்துக்கு ஒரு மூணு லெட்டர் தான் வரும். ஸோ உலகத்தில் வேறு எங்கேயுமே அதை ரிப்பீட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே ட்ரிச்சில் யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டு வாசலில் இருந்து அதை ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேர்டு ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அது அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் கொண்டு போகும். ஸோ எக்ஸாக்டாக அவங்க வீட்டு வாசலில் போய் நீங்கள் வண்டி நிறுத்தணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மற்றபடி ரேடியோ, எஃப்எம், வாய்ஸ் கமாண்ட், வாய்ஸ் கமாண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது அக்யூரேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ண முடியல. நிறைய யூஸ் பண்ணி கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும், எடுத்தோடனே அதை நீங்கள் பண்ண முடியாது. பட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஆடியோ செட்டப்பில் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீக்கர் என்ஹான்ஸ் பண்ணும், சவுண்ட் என்ஹான்ஸ் பண்ணும், பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா பண்ணலாம். பட் நீங்கள் தனியாக செப்பரேட் மியூசிக் சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓரளவு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அண்ட் கான்டாக்ட்ஸ், ப்ளூடூத் அடையாது எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கிறது வர மாதிரி தான். ஸோ ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ வருது இல்லையா, அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் மொபைலில் இருந்தால் செட் பண்ண முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. ஸோ டூடலில் நீங்கள் மை ஸ்டிக்கரில் இங்கே சைடில் வர ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வண்டியை ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு லோகோ மாதிரி வரும். ஸோ அது நீங்கள் இமேஜ் எது வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப் இமேஜில் வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன், காரோட இமேஜ் தான் வச்சிருக்கேன். ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்கள். எஸ், என் காரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த இமேஜ் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வந்துட்டு தான் இந்த சிஸ்டம் வந்து பூட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேவரட்ஸ், இதை வந்து நீங்கள் டிவைஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மொபைல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஃபேவரட் செலக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இது இல்லாமல் ஐபேட் ஆப்ஷன் தனியாக உங்ககிட்ட ஆப்பிள் ஐபேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் பார்க் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் கேமராவை நீங்கள் வண்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கப்போ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பார்க் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனுக்குள்ளே போகும். ஸோ இப்போதைக்கு ஃபோன் இது நான் கனெக்ட் பண்ணலை, பேக் வந்துக்கிறேன். ஸோ இது அதுதான் ஃபோன் செட்டிங் தான். செட்டிங்ஸ் தான் முக்கியமானது. இதில் நீங்கள் வெஹிக்கிள் செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்க் அசிஸ் லைட்டிங்கு, வாய்ஸ் லைட் இருக்கு அப்படின்னு. லைட்டிங்கில் போனீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர் எரியுது இல்லையா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணதாக இருந்தால் இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ரோச் லேம்ப் வந்து நான் 60 செகண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் அதை 30 செகண்ட் கூட மாற்றிக்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இங்கேருந்தே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் செட்டப்பில். அடுத்து ஆடியோ செட்டப்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஃபோன் செட்டப் வந்து எதனா ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேர் பண்ணுறதுக்கு. வால்யூம் செட்டப் வந்து மியூசிக்கு என்ன வால்யூம் இருக்கணும், ஃபோனுக்கு என்ன வால்யூம் இருக்கணும், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன வால்யூம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பீட் டிபெண்ட் ஆன் வால்யூம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா வேகமாக போயிட்டு இருக்கப்போ சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாக வண்டியை ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடும் கம்மியாகும். ஸோ இது ஒரு செம ஃபீச்சர், கண்டிப்பாக இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோன் செட்டப் வால்யூம் செட்டப் வரைக்கும் வந்துட்டோமா. தென் சிஸ்டம் செட்டப், இதில் வந்து டேட் அண்ட் டைமு, மற்றபடி நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலி தீம்ஸ், தீம்ஸில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் ஒரு தீம் செட் பண்ணப்போ நீங்கள் டெம்பரேச்சரும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணி டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுக்கலாம், ப்ளூ கலர் சூஸ் பண்ணி டெம்பரேச்சர் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கலரை பொறுத்து டெம்பரேச்சர் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும், பட் நம்ம சாஃப்ட்வேர் ஓனாக அப்டேட் பண்ண முடியல, எனக்கு 2022 வந்துருச்சு, மேலே அப்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சர்வீஸ் சென்டரில். ஸோ நான் நேரில் போய் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நேரில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குது, ஸோ அது நீங்கள் ஒன்று தான் பண்ண முடியும், பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க, ஏன்னா வெளில பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வெளியில் பண்ணி ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அவங்க அதை பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ செட்டிங்கில் அவ்வளோதான், சவுண்ட் டெமோ போகலாம். ஓகே, சவுண்ட் கேட்டுங்க இல்லையா, இங்க இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் சவுண்ட் வச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது காப்பிரைட் மேபி ஆயிருந்தா நான் கட் பண்ணிடுவேன், சாரி. சவுண்ட் டெமோல உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்கள் மியூசிக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தீம்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்காக வர செட்டிங்ஸு. இது இல்லாமல் நீங்கள் ஹோம்க்கு வரலாம், மியூசிக் சிஸ்டத்துக்குள்ளே போகலாம், ப்ளஸ் கிளைமேட் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம், பவர் ஆஃப், அவ்வளோதான் வந்து உங்களுக்கு இங்கே வரும். இது இல்லாமல் கீழே ஏசி வெண்ட் அப்புறம் ஹசார் லைட் இதெல்லாம் யூஸ்வலாக வரது தான். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேட்டாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ரியர் டிஃபாகர், எனக்கு வந்து ரியர் டிஃபாகரும் வைப்பரும் வரும். ஸோ அதுக்கு இது இது ஃப்ரண்ட் டிஃபாகர், ப்ளஸ் இது ஏசி த்ரோ எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இது ஃபேன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, தென் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்டோ அட்ஜஸ்ட் தான் இது, எஸ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேபினில், சாரி ஆஃப் பண்ணிடுறேன், உங்கள் கேபினில் இப்போ எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஏர் இன்டேக்கை கட் ஆஃப் சுவிச்சது, ஸோ ஓகேவா. இப்போ வந்து ஏர் இன்டேக் வந்து கட்டில் இருக்குது, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வெளியிலேருந்து ஏர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும், இதை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளில இருக்க ஏர் உள்ளே வராது. ஸோ இது எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏசி சீக்கிரம் கூலிங் ஆகும், பட் இது இருக்கிறதால நிறையா ப்ராப்ளமும் இருக்குது, சீக்கிரம் ஏசி கூல் ஆகும், பட் உள்ளே இருக்க காற்றே நீங்கள் திரும்ப திரும்ப சுவாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி பெயின், இந்த லெக் பெயின்லாம் நிறைய பேருக்கு வரும், சில பேருக்கு ஹெட் ஏக்ஸும் வரும். ஸோ இந்த பட்டன் வந்து ஒரு மேஜர் கீ பாயிண்ட், வெளியில் ரொம்ப புகையாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, வெளில ரொம்ப வெயிலாக இருக்குன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க, ஏசி கூல் ஆகும் டக்குன்னு. பட் வெளில கிளைமேட் அந்த மாதிரி கொஞ்சம் சில்லாகவே இருக்குது, புகைலாம் இல்லை, ரொம்ப டிராஃபிக் இல்லை, இப்போ டஸ்ட் எதுவும் அந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. தென் இது ஏசி சுவிட்ச் உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே இருக்க கண்ட்ரோல். ஸோ இப்போ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ண உடனே இந்த விண்டோ உங்களுக்கு வந்துடும், ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்டே மாறிடும், உங்களோட மியூசிக் சிஸ்டம் வந்துடும், உங்கள் லைவாக மேப் வந்துடும், நான் நெட் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பாட்டு கேட்டே மேப் பார்த்துக்கிட்டே போகலாம். இது இல்லாமல் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் மெனு வர மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும், ஃபோன், மியூசிக், மேப், மெசேஜஸ் இங்கே பார்த்துக்கலாம். இந்த டாட்டான்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாட்டாவோட அந்த ஃபஸ்ட்டு வந்து இல்லையா அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் திரும்ப அந்த ஆப்பிள் கார்ப்ளேக்கில் வரணும், இதை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும் இங்கே வந்துடும். இன்ஃபோ செட்டிங், அமேசான் மியூசிக், சில ஆப்ஸில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கைப்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நான் உள்ளே போனேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதில் இருக்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் அன்டிடர் மெசேஜ், எத்தனை மெசேஜ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மொபைலில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேப்ஸ் யூஸ் ஆகும், செட்டிங்ஸ் யூஸ் ஆகும், ஃபோன் மியூசிக் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபோனில் இருக்க சில விஷயங்களை வந்து டேரெக்டாக இங்கே டேஷ்போர்டு அக்சஸ் பண்ணணும், கனெக்டட் டெக்னாலஜி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக மட்டும் தான் இது. மற்றபடி நீங்கள் ஃபோனில் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் இங்கே எதிர்பார்க்காதீங்க, இவ்வளோ தான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயில் வருது. மற்றபடி இதில் பேசிக்கான அந்த ஃபோனோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும், ஓகேவா. கேமரா அண்ட் ஐஃபோன் கரண்ட்லி யூஸிங் த மைக்ரோஃபோன், யா ஐ நோ. ஸோ எஸ் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அதையும் காமிக்குது உங்களுக்கு.
இப்போ நம்ம இங்க வரலாம் ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுன் ஷேப்ல வராது, ஒரு மாதிரி கட்ல வரும் உங்களுக்கு. ஸோ உள்ள வந்து வந்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஹார்ன் கொடுத்துருப்பாங்க, பட் ஹார்ன் மாதிரியே உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு மைட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டு சைடு ஹார்ன், நீங்க சென்டர்லயும் ஹார்ன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாரியில் உட்காந்து அடிக்கிற மாதிரி வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் இங்க வந்து நீங்க மியூசிக்கை நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் கொடுக்கறதுக்கு பிளஸ் சவுண்டை கம்மி பண்ண இன்க்ரீஸ் பண்ண இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் மீடியாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஏஎம் ஓடிட்டுருக்கு இல்லை எஃப்எம் ஓடிட்டுருக்கு அதெல்லாம் மாற்றுறதுக்கு. ப்ளஸ் இது வந்து வாய்ஸ் ஆக்டிவேஷன் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு, இது காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுதான் மெயின் விஷயம். இது வந்து டாப் என் அப்படிங்கிறதால உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ரூஸ் வந்துருச்சா திரும்ப இதை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்பீடு வந்து 40 மேலே இருந்துச்சு அப்படின்னா க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும். திரும்ப நீங்கள் கிளச்சிலேயோ இல்லை பிரேக்லேயோ கால வச்சிங்கன்னா க்ரூஸ் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் தட். பட் அகைன் நீங்கள் ஒரு தடவை க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு திரும்ப க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணால் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. அகைன் நீங்கள் டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் ஆக்டிவேட் ஆயிரும். மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகைன் 2 கிலோமீட்டர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் க்ரூஸ்க்கு. இங்கே இருக்க ஃபார்வர்ட் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? இன்ஃபோடெயின்மெண்ட் கிடையாது, இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மீட்டரை டிஜிட்டல் மீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் பண்ண, டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா செட்டிங்ஸ்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், பட் பேசிக்கான விஷயங்கள் தான், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டீரிங் வீல் வருது. இது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் லேம்ப் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ரோச் லேம்ப்பு நீங்கள் லைட்டை வந்து ஹை பீம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அப் பண்ணிங்கன்னா திரும்ப இது வந்து மீடியம் சென்டரில் இருக்குது, அகைன் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஹை பீம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைட்டோட ஸ்ட்ரென்த்துங்க கொடுத்துருப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் பண்ண வந்து ஒரு இயர் வைப்பரில் வாட்ரூம் ப்ரெஸ் ஆகிட்டு. ஓகே, சரிதா, இப்போ காமிச்ச ஏர் வைப்பர் உட்காந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தண்ணி அடித்து உங்களுக்கு வைப்பரும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணணும், இந்த லோகோ கொண்டு வரணும். தண்ணி வேணாம், எனக்கு ஜஸ்ட் வைப்பர் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னா இப்படி பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நீங்கள் ஒரு டைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து வைப்பர் ஓடிக்கிட்டே இருக்கு, நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். எஸ், அங்கே வந்து ஆட்டோ சென்சிங் கிடையாது, இது நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த கடைசி ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக ரியர் வைப்பர் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் வைப்பர் என்னப்பா பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் இதோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வைப்பர் ஒர்க் ஆகும், பட் அதுக்கு நீங்கள் முன்னாடி தள்ளணும். ஓகே, ஏன் இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், ஆட்டோ ஆஃப் அண்ட் வைப்பர். வாட்டர் வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை நீங்கள் முன்னாடி இப்படி தள்ளணும். தெரியுதா? முன்னாடி தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஒர்க் ஆகும். ஸோ பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவேல போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி முன்பக்கம் உங்களை பார்த்து தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் ஆக்டிவேட் ஆகும். பட் என்ன கேட்டால் அதை விட பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வைப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோவில் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆட்டோவில் வச்சிட்டிங்கன்னா எப்பப்போலாம் உங்களுக்கு தண்ணி சென்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வைப்பர் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது, பட் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் இருக்க அளவுக்கு டச் இருக்காது. ஒரு அழுத்தி கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கும், லைட்டாக தள்ளிங்கன்னா அந்த ஒரு சென்சிட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து காசில் இன்னுமே அப்படி தான் இருக்குது. நிறைய காசில் மாற்றிட்டாங்க, பட் இன்னுமே இது மாற்றாமல் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருக்குது எனக்கு. ப்ளஸ் மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்து பட்டனாக கொடுத்துருந்தாங்க இன்கேஸ் அப்படின்னா நமக்கு போகிறப்போ யூஸாக இருக்கும். நமக்கு ஹைவேல போகிறப்பெல்லாம் தடவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, எங்கெங்க என்ன இருக்குன்னு தெரியாமல் டச்சில் டச்சு சில நேரம் ஒர்க் ஆகல அப்படின்னா இரிட்டேட் ஆயிரும். ஸோ மற்றபடி இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கன்வீனியன்ட்டாக, ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸ்டீரிங் மோட் கண்ட்ரோலும் நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ டாட்டாவோட இந்த ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வேறு மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், அதோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறோட மீட் பண்ணலாம். பை.